ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு இந்த லாக்டவுன் நாட்களில் அதையெல்லாம் நமக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. தேவ வசனத்தினால் நம்மளை பாவ வழியில் சென்றுட்டிருந்தோம், எங்கேயோ இருந்தவங்கள நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டார். இப்போ ஒரு சபையில் இருந்தோம், நல்லா கற்றுக்கொண்டோம், வசனத்தை படித்தோம், செய்தியை கேட்டோம், நல்லா வளர்ந்துட்டோம். வளர்ந்ததுக்கப்புறம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து. நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ நம்ம அதை நினைவு கூறணும். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் லாக்டவுனில் நான் சண்டே போக முடியல, நான் இடையிலையாவது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏதோ நோக்கத்திற்காக, உள்நோக்கத்துக்காக நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நான் சொல்கிறேன். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போது அவர்களுடைய நடக்கையை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தையும் பின்பற்றணுமா? அவங்க எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க, எத்தனை கஷ்டங்களின் மத்தியிலும் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற அந்த விசுவாசத்தில் நாம் நிற்கணும். அதை நம்ம பார்க்கணும், அதை பின்பற்றணும். ஆம்பரியமானவர்களை, நம்மை நடத்துகிறவர்களை நினைக்கணும். அவர்கள் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறாங்களோ அதை பின்பற்றணும். அப்படியே இருந்து அமேன். தேவனை நாம் பின்பற்றுவோம், கர்த்தருடைய வருகையில் காணப்படுவோம். தேவன் நிச்சயமாக வரப்போகிறார். கடைசி நாட்கள் கைவிடப்படாதபடி அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். தேவன் நம்மை பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ.